புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக சென்னையில் சோதனைச் சாவடிகள் அமைத்து போலீசார் வாகன தணிக்கை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர். வணக்கம் சங்கர். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தற்போதைய தகவல் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். 2023 புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழகத்தில் 100,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் சென்னை பொறுத்தவரைக்கு சென்னையில் 16,000 போலீசார் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரியப்பட்டது. அதே போல் 368 இடங்களில் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது இந்த வாகன சோதனைகள் வந்து போது அதிவேகமாக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பைக் ரேசிங் ஈடுபடுவர்கள் எண்ணிக்கை கண்காணிக்க ANPR என்ற நவீன கேமராக்கள் மூலம் பொருத்தப்பட்டு வாகனங்கள் வந்து சோதனை சாவடிகளில் வந்து அவங்க கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் பைக் ரேசி ஈடுபடும் மற்றும் அதிவேக வாகனங்கள் ஓட்டுவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காவல்துறை தரப்பில். சென்னையில் இதேபோல் 31 இரவு அசம்பாவிதங்கள் தடுக்க அனைத்து மேம்பாலங்களும் மூடப்பட்டுவிடும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பல்வேறு விதிமுறைகள் விதிமுறைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை தரப்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் வந்து இன்று இரவு 8 முதல் இரவு 1 மணிக்குள் புத்தாண்டு நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டு இருக்க வேண்டும். அதன் மீது எந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காமராஜ் சாலை கடற்கரை ஒட்டியுள்ள காமராஜ் சாலை ஆகிய சாலைகளில் வந்து அந்த சாலைகள் வந்து மூடப்பட்டிருப்பதும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வந்து மெரினா கடற்கரை வந்து மணற்கரை பரப்பில் வந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வந்து அவர்கள் வீட்டிலேயே வந்து புத்தாண்டை கொண்டாடும்படி காவல்துறை தரப்பில் அறிவுரை வழங்கியுள்ளது. தற்பொழுது வந்து இந்த புத்தாண்டு தினத்தை ஒட்டி வந்து அங்கங்கே இப்போ அண்ணாசாலை பகுதியில் வந்து வாகன சாவடிகள் வந்து தற்பொழுதுலேருந்தே துவக்கி விட்டனர். வாகன தணிக்கையும் நடைபெற்று வருகிறது. மேலும் திருவள்ளிக்கேணி பகுதியில் உள்ள போலீசார் சரகத்தில் உள்ள போலீசார் வந்து கடற்கரை பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக தற்பொழுது அதிக நூற்றுக்கணக்கான போலீசார்கள் வந்து மெரினா கடற்கரை நோக்கி செல்கின்றனர். மேலும் வாகன தணிக்கை என்பது சென்னையில் பல்வேறு இடங்கள் தற்பொழுது துவங்கிவிட்டது என்று கூறப்படுகிறது சூர்யா. தகவலுடன் இந்த வைக்க நன்றி சங்கர்.